ஃபேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வருகின்ற ஒரு மனிதன் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றான். ஒரு 4-5 மாதங்களாக அவனுக்கு மனம் நிம்மதியாக இல்லை. அவன் பல்வேறு வழிகளிலே முயற்சி செய்து பார்க்கின்றான். ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்குகின்றான், தியானம் செய்கின்றான், புத்தகங்களை வாசிக்கின்றான். பல்வேறு வழிகளிலே அவன் முயற்சி செய்த பொழுதும் அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை. எனவே அவன் அந்த பக்கத்து கிராமத்திலே இருக்கின்ற ஒரு ஞானியை, ஒரு சுவாமியை நாடி செல்கின்றான். மன நிம்மதிக்கு என்ன வழி என்று கேட்பதற்காக பக்கத்து கிராமத்திலே வசிக்கின்ற ஒரு ஞானியை நாடி செல்கின்றான். ஞானியும் புன்சிரிப்புடன் இவனை பார்த்து, சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு, சொல்லு என்று கேட்கின்றார். இவனும், சுவாமி, எனக்கு மன நிம்மதி இல்லை, நான் கடுமையான உழைப்பாளி, என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பணத்தை என்னால் உழைக்க முடிகிறது, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் செய்கின்றேன், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, இருந்தாலும் எனக்கு மன நிம்மதி இல்லை என்று சொல்கின்றான். இல்லை, நீ நன்றாக யோசித்து சொல்லு, ஏன் உனக்கு மன நிம்மதி இல்லை என்று யோசித்து சொல்லு என்று சுவாமி கேட்கின்றார். இவன் கடுமையாக யோசித்த பிறகு சொல்கின்றான், நான் கடுமையாக உழைக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தை நன்றாக பார்க்கின்றேன், என்னுடைய அலுவலகத்திலே மிக சிறப்பாக பணியாற்றுகின்றேன், ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, கௌரவம் அவர்களிடமிருந்து எனக்கு கிடைக்கவில்லை, அதை நான் உணர்கின்றேன், அதனால் தான் எனக்கு மன நிம்மதி இல்லை என்று இவன் சொல்கின்றான். சுவாமி சிரித்து கொண்டே, ஒரு அழகான ஒரு பளிங்கு கல்லை போன்ற தோற்றமுடைய ஒரு கல்லை, உண்மையிலே ஒரு கல்லு தான், ஆனால் மிக அழகாக இயற்கையாகவே அது ஒரு அமைப்பை பெற்று அழகாக இருக்கின்றது. இந்த கல்லை இந்த மனிதனுடன் கொடுத்து, இதை கொண்டு போய் உன்னால் எவ்வளவு அதிக பணத்துக்கு விற்க முடியுமோ அதற்கு விற்று விட்டு வா, ஆனால் ஒரு நிபந்தனை, நீ அங்கே விலை பேசிய பின்னர் என்னிடம் வந்து அங்கே அந்த நீ பேசிய விலையை சொல்ல வேண்டும், நான் ஆம் என்று சொன்ன பிறகுதான் நீ விற்க வேண்டும். இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியம், ஒரு கல்லுக்கு அவ்வாறு என்ன விலை கிடைத்து விட போகிறது என்று நினைத்து கொண்டு இவன் தன்னுடைய கிராமத்துக்கு செல்கின்றான். கிராமத்துக்கு சென்று அங்கே ஒரு ஒரு கடை வாயிலே 5-6 பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த கல்லை காட்டி, இந்த கல்லை நான் விற்க போகின்றேன், நீங்கள் என்ன விலைக்கு வாங்குவீர்கள் என்று கேட்க, அவர்கள் அந்த கல்லை பார்த்தால் மிக பளபளப்பாக, தொட்டு பார்த்தால் அப்படி பளபளப்பாக நன்றாகத்தான் இருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த கல்லை நாங்கள் வேண்டி சென்றால் எங்களது பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கலாம், அல்லது எங்களது வீட்டு முற்றத்தின் மறுகரையிலே வைத்து விட்டால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் ஒரு விலையை கேட்கிறார்கள். இவன், சரி, நான் சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சுவாமியிடம் சென்று அந்த கல்லின் விலையை சொல்கிறார். உதாரணமாக 200 ரூபாய் கேட்டார் என்று வைத்துக் கொள்வோமே, 200 ரூபாய் கேட்கிறார்கள் சுவாமி என்று சொல்கிறான். சரி, அப்படியா, நீ இப்பொழுது இந்த கல்லை இந்த சிற்பங்கள் செய்கின்ற சிற்பி இருக்கிற இடத்திற்கு செல், அந்த சிற்பி இருக்கின்ற இடத்துக்கு சென்று அவரிடம் இந்த கல்லுக்கான விலையை பேசு என்று சொல்கிறேன். இவனும் அந்த கல்லை கொண்டு அந்த ஊரிலே உள்ள சிற்பங்களை தயாரிக்கின்ற ஒரு சிற்பியை நாடி சென்று தான் இந்த கல்லை விற்கப் போவதாகவும் அதற்கு ஒரு நல்ல விலை தருமாறு கேட்கின்றான். அந்த சிற்பி அந்த கல்லை நன்றாக பார்த்துவிட்டு, நான் 20,000 ரூபாய் இதற்கு தருகிறேன் என்று சொல்கிறேன். இவனுக்கும் ஆச்சரியம், அவர்கள் 200 ரூபாய் கேட்டார்கள், இந்த சிற்பி 20,000 கேட்கிறார், இவருக்கே கொடுத்து விடலாம் என்ற முடிவுடன் சுவாமியிடம் ஓடி செல்கிறார். சுவாமி சிற்பி இந்த கல்லை 20,000 ரூபாய் கேட்கின்றார், நான் அதை கொடுத்து விடவா என்று. உடனே சுவாமி சொல்கிறார், இல்லை, அவசரப்படாதே, நீ இந்த கல்லை கொண்டு எங்கள் பக்கத்து ஊருக்கு பக்கத்திலே இருக்கின்ற நகரத்திலே ஒரு நூதன சாலை இருக்கிறது, மியூசியம், நேர்களுக்கு விளங்குவார் சொல்லுவதனால் மியூசியம், நூதன சாலை இருக்கிறது, அங்கே சென்று விலை பேசிவார். இவன் அந்த கல்லை வந்து கொண்டு அந்த மியூசியத்துக்கு செல்கின்றான், நூதன சாலைக்கு செல்கின்றான். அங்கே உள்ளவர்கள் இந்த கல்லை பரிசோதித்து விட்டு 2,00,000 ரூபாய் தரலாம் என்று சொல்கிறார்கள். இவனுக்கு ஆச்சரியமோ, தாங்க முடியவில்லை, மிக வேகமாக சுவாமியிடம் வந்து அந்த நூதன சாலையிலே இந்த கல்லுக்கு 2,00,000 ரூபாய் கேட்கிறார்கள் என்று சொல்கிறார். சொன்னதும் சுவாமி சிரித்து கொண்டே, சரி, இந்த கல்லை நான் விற்பதாக இல்லை, நீ என்னிடம் தந்து விடு என்று கல்லை வாங்கிவிட்டு இவனுடன் பேசுகின்றார். இந்த கல்லை விற்பதற்காக நீ 3 இடங்களுக்கு சென்றாய். ஒரு இடத்திலே அவர்கள் இந்த கல்லை
தங்களுடைய குழந்தைகள் விளையாடுவதற்காக அல்லது முத்தத்திலே ஒரு அழகுக்கு வைப்பதற்காக அவர்கள் ஒரு விலையை கேட்டார்கள், 200 ரூபாய் என்று கேட்டார்கள். நீ ஒரு சிற்பியிடம் இந்த கல்லை கொண்டு சென்றாய். சிற்பியால் அந்த கல்லை வேறு வடிவத்துக்கு சிலையாக மாற்றிவிட முடியும். எனவே அவர் 20,000 ரூபாய் விலையை கேட்டார். நீ நூதன சாலைக்கு இந்த கல்லை கொண்டு சென்றாய். இந்த கல் ஒரு அரிய வகையான கல், இப்பொழுது பூமியிலே இவ்வாறான கல்லை பெற்றுக்கொள்ள முடியாது, இது என்னிடம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதனை தெரிந்து கொண்ட நூதன சாலையைச் சேர்ந்தவர்கள் 2 லட்சம் ரூபாய் விலை கேட்டார்கள். ஒவ்வொரு பொருளுக்குமான பெறுமதி அந்த பொருத்தமான இடத்துக்கு அந்த பொருள் போய் சேரும் பொழுதுதான் உண்மையான பெறுமதி கிடைக்கப்பெறும். அதே போன்றுதான் மனிதர்களாகிய நாங்களும், நீ எந்த இடத்தில் மிக உயர்ந்தவனாக மிக பெறுமதி மிக்கவனாக உணரப்படுகின்றாயோ அந்த இடத்தில்தான் உனக்கான அதிக மரியாதை கிடைக்கும். எனவே உன்னது வீட்டிலோ அல்லது உன்னது பணியிடத்திலேயோ உனக்கு அதிக மரியாதை கிடைக்கவில்லை என்று நீ கவலைப்படாமல், நீனுடைய பணியை சிறப்பாக செய்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். இன்று முதல் நீ என்னை தேடி வந்த மன நிம்மதியும் உனக்கு கிடைக்கும், வீட்டுக்கு சென்று வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கின்றார். அவனும் மன நிம்மதியுடன் வீட்டுக்கு செல்கின்றான். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.